கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப யாரும் பாவம் அப்ராணி ஒருத்தர் கேட்டு தலை வரமாட்டாங்களா, அவங்க தலை வரமாட்டாங்களா, ஜென்ஸ் தானா தலை வரமாட்டாரா, ஏன் தலை வர்றீங்க, ஏன் பேண்ட்டு போடுறீங்க, ஏன் ட்ரெஸ் போடுறீங்க, ஆணும் ஆணுன்றோ பெண்ணுன்றோ அகங்காரம், அது அகங்காரம்னா அகத்தை அலங்காரமாக வச்சுக்கிறதுக்காக இறைவன் கொடுக்கப்பட்ட வரம், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொண்டாடுவீங்க. மார்த்தட்டுன்னா மார்த்தட்டி தான் சொல்லணுமா, நான் ஆம்பளை குரங்கு தட்டும், அந்த கொரினாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அது பெரிய வீரம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன என்ன சொல்கிறேன், என்னடா நெஞ்சு நிமித்தின்னு வருவான், பாடி கோய் பாடி தான். மாறு தட்டுறதுலாம் கிடையாது, மாறுதான் தட்டணுமா என்ன கிடையாது, வேற எதனா ஒருத்தர் தட்டுவான், ஏன் மீசையை தள்ளி வைக்கிறாங்க, ஒதுக்குறாரு, புருவங்கள் இறங்கி மீசையானது, எப்படி மேக்கப் போடாமல் பொம்பளை அப்படி போய் திரும்பி பார்ப்பா, ரெண்டு கண்ணாடி இருக்கிற கண்ண இதுதான் சொல்லியோக்கே போவாங்க அந்த காலத்துல எல்லாம், ஏன் பின்னாடியும் தேரணும், கூந்தல பெருசாக போட்டு முடிய ஏன் முன்னாடி விட்டா, மயிர் பின்னாடி தானே இருந்தேன், அதையும் எத்து முன்னாடி விடணும், நியூஸ் தானே வாசிக்கிறாங்க, தாலியெல்லாம் ஏன் மறைச்சிட்டாங்கன்னு கேட்குறேன் நான், நான் பொம்பளை தான், நான் சின்ன பொண்ணு செவ்வாழை கண்ணு என்ன சிந்தாம எல்லாம் எல்லாருக்குள்ள ஆம்பளை பொம்பளை விரி ஆகிட்டுக்கிறாங்க அங்க, இவங்கன்னா யாரும் தட்டுறதில்லைன்றார், என்ன கதை இது இல்லை, ஆமாம் திருநங்கை கூட தன்னை வேறு மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க, இந்த உலகத்தில் போய் காமிச்சதில் யாருன்ற நான் யாரும் யாரும் ஏமாந்துட்டுக்கிறாங்க பாவம், என்ன அப்படிங்கிறீங்களா என்ன, தூங்கும் போது மட்டும்தான் நீங்கள் ஆம்பளை பொம்பளையும் மறந்துடுவீங்க, அப்போ கனவுல நீங்கள் ஆம்பளையே தான் கனவு காணுவீங்க, யாருன்னா தூக்கத்தில் நீங்கள் பொம்பளையை கனவு கண்டுக்கிறீங்களா, முடியாது, நீங்கள் ஒரு பொம்பளையை கனவு காணவே கூட கனவு கூட காண மாட்டீங்க, நீங்கள் ஒரு பொம்பளையாக கனவு கூட காண முடியாது, உங்களால் நினச்சி பார்த்துறீங்களா, நீங்கள் போனால் பொம்பளையா, திருநங்கையை தவிர வேறு யாராக இருந்தாலும் நினைக்கிறதில்ல, பொம்பளை பொம்பளையாக நினச்சிப்பா, ஆம்பளை என்ன தான் நினச்சிப்பான், ஆம்பளையாக முழுசு நூறாருன்னு கூட தேகையோட ஆம்பளைன்னு தான் நினச்சி நிற்பான், நான் நீ நீ என்ன தான் நீ தப்பு, நீ கண்டி கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா நான் நல்லா தான் பண்ணுவான், பீஸ் போயிருந்தா கூட ஏன் 40 வருஷம் பல்பு என்ன, இப்போ பல்பு தானே இது, 10 வருஷம் இருந்தாலும் அது பல்பு தானே, அப்படி தானே சின்ன பையனார் அவ்வளோண்டு குழந்தை, நாராக தினமாக படிக்கிறேன், எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னாங்க, பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் என்ன, பாய்ஸ்னா நாங்கள் ஆம்பளை ஸ்கூலு, ஆம்பளைன்னா ஏதோ நல்லாங்கிறேன்ல நான் தான் ஆம்பளைன்னு, அந்த பொம்பளை காது பிடிச்சினேன் என்ன, என்ன நீ சின்ன பையன் 6 வயசு உனக்கு ஆம்பளைன்ற, நீ ஆம்பளை தானா, டவுசர் கட்டுன்றா, 6 வயசு போய் நான் என்ன பண்ண முடியும், அப்புறமா இப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ டவுசர் கட்டு சொன்னாங்க இப்போ சொல்லுவாங்களா, வஞ்சனை தீர்த்துக்கினேன், 6 வயசு அனுபவம் சோகம் போயிடுச்சு எனக்கு, அப்பா நிம்மதியாயிடுச்சு வீட்டுக்குள்ள பேசி வச்சிட்டேன் அப்பா, ஏன்னா எனக்கு ஒரு அப்படி ஒரு அனுபவம் இருந்தது சொல்லிட்டேன் அப்பா, பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஏதோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிட்டேன் பாரு, இப்போ நான் இந்த உலகத்தில் எல்லாரும் ஆணாவும் பெண்ணாவுமே தான் ஆக்ட் பண்ணுகிறாங்க, இல்லை தட்டிக்கிட்டுலன்ற எவ்வளோ திமுரு, ஒரு பொம்பளை எவ்வளோ திமுறாக பேசுகிற ஆம்பளைக்கிட்ட, என்ன திமுற அவளுக்கு, ஒரு ஆம்பளைக்கிட்ட ஏன் திமுறாக பேசுகிறா, புருஷங்கிட்ட ஏன் ஒரு பொம்பளை திமுறாக பேசுகிறா, நான் சொல்கிறதெல்லாம் செய்ய என்னத்துக்கு, அவளும் ஆம்பளை இருந்தால் மேலே சொல்லுவா, இந்த ரோதனைக்கு தான் பேராமல் ஆம்பளை கட்டிக்கிட்டு, பிரச்சனை கிடையாது இல்லை, அப்படித்தான் சொல்லி தீவு வாங்கிக்கிறாரு, ஆமாம் எங்கள் நாட்டில் வந்து இது மாதிரிலாம் வாழறது கூட மாட்டேன்றாங்க, அதனால் எங்களுக்கு தனி நாடு கொடுன்னே கேட்டுக்கிறாரு, அதனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், இந்த உலகத்தில் யாரும் அதுக்கு மாறு தட்டிக்கிட்டு மாறு தட்டி தான் சொல்லணுமா என்ன, நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா
சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்தது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.